கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுறேன். நம்ம இப்போ பார்க்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருமுல்லவாய் ஸ்டேட் போர்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இது வந்து ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு 30 feet road இருக்குது. 30 feet road இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். 680 square feet வந்து லேண்டு, சின்ன வீடு தான், ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சைடில் கொஞ்சம் கேப் போட்டிருக்காங்க, அவ்வளோதான், சின்ன கேப் தான். ஒரு கார் பார்க் வந்து நிறுத்தலாம். நார்த் ஃபேசிங் லேண்டு, நார்த் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. ஃபுல்லி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. 30 feet road எதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 feet road நல்லா ஹைட் ஏற்றி வீடு கட்டிருக்கேன். தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வந்து உள்ளே வராது. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங், கார் பார்க்கிங் வந்து ஒரு இனோவா கார் பார்க் பண்ணலாம். உள்ளே நம்ம போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 step வச்சு அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெட் வளர்க்குறாங்க, அது சத்தம் போட்டு பார்க்கலாம். 2.5 inch வந்து டோர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங் டோரு. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டோருக்கு அப்புறம் எதுவும் வந்து உங்களுக்கு கிரில் கேட் கொடுக்கல. கிரில் கேட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறது. கிரில் கேட் இல்லை, அது ஒரு மைனஸ் பண்ணி வாங்குறவங்க சேஃப்டிக்காக கிரில் கேட் போடுறது ரொம்ப நல்லது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க, கிச்சன் அண்ட் ஹால் மட்டும்தான் கீழே. ஏன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அவ்வளோதான் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. வீடு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன். இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. சிம்னி ப்ராப்பராக இருக்கு. இங்கேருந்து வாக்கப்பட்டுச்சுன்னு வந்து மெயின் ரோடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு, எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இது வந்து கிச்சன், கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்க அப்படின்னா ஹால். இது வந்து ஒரு ஹால், மேலே வந்து ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணியிருக்கு. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. 1 year old ப்ராப்பர்ட்டி, சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் சைட்லேருந்து எல்லாமே தெரியும் பாருங்க, ரோட் சைட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஃபுல்லி சிசிடிவி. ஹாலில் வந்து பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க, ரெடிமேட் பூஜை ரூம். சில ஸ்லாப்லாம் பண்ணிருக்கோம், ரொம்ப டீசன்ட். கீழே வந்து சாப்பிட்டு ஹாலில் சும்மா சின்னதாக பார்க்குறது. டிவி வேணால் நீங்கள் ஷோபாஸ் போட்டு டிவியும் பண்ணிக்கலாம். ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வாஷ் பேசின் ப்ளஸ் காமன் பாத்ரூம். ஹஸ்பண்ட் டைப் ஒரு குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு காம்பாக்டான ஹவுஸு, 50 feet எனக்கு வேணும் தேர்றேன் உங்களுக்கு. இது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. 680 square feet லேண்டு, 1350 square feet பில்டப்பு. கீழே நம்ம ஹாலு கிச்சன் பார்த்துட்டோம். மேலே வந்து ஒரு பால்கனி, ஒரு சின்ன ரோட் சைட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, அந்த டோர் இல்லாமல் இந்த பக்கம் வந்து ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த கிரில் கேட் கட்டி நீங்கள் கீழே கூட போட்டுக்கலாம், ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த உங்களுக்கு. மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே ஒரு 2 bedroom பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இது ஒரு பெட்ரூம் கேட்கலாம். என்ன வாங்கி 1.5 வந்து ஒரு சேல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து இப்போதைக்கு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் போல வெளியில், ஆனால் இதை வந்து சேல் பண்ணுறாங்க. வாட்ரோ பண்ணியிருக்காரு. மேலேயும் பாருங்கள் நல்ல ஃபால் சீலிங். இவர் வாங்கிட்டு நிறையா வந்து செலவு பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டு. இதுக்கப்புறம் உள்ள எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம், பாத்ரூமும் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் வந்து நல்ல ஹைட்டு. ரூஃப் வரைக்குமே வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். பக்கத்தில் இது ஒரு பெட்ரூம், இது சின்ன பெட்ரூம். ஒரு யாராவது ஏஜ்டு பீப்புள்னாலும் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சின்ன பெட்ரூம் தான் இது. பெட்ரூம் தான் பாத்ரூம். இங்கே மேலே வந்து டைல்ஸ் ரூஃப் வரைக்குமே அடிச்சிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வாஷ் பேஷன், இங்கே வந்து வாஷ் பேசன். மேலே போகலாம். இப்போ 2 bedroom நம்ம பார்த்துட்டோம், 3rd bedroom மேலே வச்சுருக்காரு. இது வந்து கிரில் கேட் இருக்கு, கிரில் கேட். இதிலே சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து இது ஒரு பெட்ரூம், இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுலேயும் வாட்ரோப் பண்ணியிருக்காரு. எல்லா ரூமுமே செலவு பண்ணி உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் அண்ட் வாட்ரோப், 2 ரூம், ஒரு ஒரு ரூம்லேயும் 2 ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, ப்ரோஷர் தனியாக ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாத்ரூம், பாத்ரூம் எல்லாமே நீட்டாக ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. இது ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து ஒரு சின்ன மொட்டை மாடி, ஓப்பன் டெரஸ். இதுக்கப்புறம் மேலே வந்து வாட்டர் டேங்க் ஏரியா,
மேலே வாட்டர் டேங்க் பார்த்துலாம் நல்லா வந்து படிக்கிறது வந்து நல்ல சைஸ் பெருசாக வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஏறலாம் மேலே துணி காய போடுறதுக்கு. இதுக்கு மேலே மொட்டை மாடியில் வந்து ஏதாவது சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் டேங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காரு. டைரெக்டாக நீங்கள் வந்து ஓனர்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன கதவுக்கு அப்புறம் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேஃப்டி மேலே ரொம்ப பார்த்துருக்குங்க. இது ஒரு டபுள் கிரில் கேட்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் கிளாஸ் சென்னை, என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்ந்து சேர்ந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.